அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅது, தினந்தோறும் இஸ்லாமிய நற்போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தவறான பழக்க வழக்கத்தால் அழிந்த சமுதாயம். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் மாத்திரமல்ல, அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயம் நேரான வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும். நேரான வாழ்க்கை என்பதை விட நேர்மையான வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அந்த மனிதன் வாழ்கிற சமூகமும் அத்தகைய ஒரு பழக்க வழக்கங்களே தம்மை ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த மனிதர்களுக்கு இறைவன்புறத்திலிருந்து பலவிதமான உதவிகள் வருவதாக திருக்குறான் போதிக்கிறது. இறைவன் கூறுகிறான், லகத் கான ஃபி கஸஸஹிம் இபரத்துல் லிஉலில் அல்பாப் மா கான ஹதீஸை யுஃப்தரா என்கிற ஒரு தொடர் வசனத்தில் இறைவன் கடந்த காலத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்கிறதே அவைகளெல்லாம் உண்மை என்பதை நம்ப வேண்டும். அது நமது அறிவுக்கு படிப்பினைக்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இட்டுக்கட்ட வரலாறுகள் அல்ல. திருக்குறானில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சில வரலாறுகளை பொய் என்று இன்றைய சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இறைவன் ஒரு வார்த்தையை கூறுகிறான் என்று சொன்னால் இறைவனின் வாக்கு எப்படி பொய்யாக முடியும்? இறைவனுடைய வாக்கு பொய்யாகாது என்பதை நிரூபணம் செய்வதற்காக வேண்டித்தான் இறைவன் கூறுகிறான், திருக்குறானில் கூறப்பட்ட வரலாறுகளெல்லாம் உண்மைதான், உண்மையான நிகழ்வுகளைத்தான் திருக்குறானிலே கூறப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வரலாறுகள் அறிவுள்ள நபர்களுக்கு படிப்பனையாக இருக்கும். அறிவற்ற நபர்கள் சிந்தித்தால் அவர்களுடைய சிந்தனை தவறானதாகவே இருக்கும். ஆகையினால் அவர்களுடைய சிந்தனைக்கு போதுமான கருத்தாக அது இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்து கிடையாது, இந்த கருத்தை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று விதண்டாவாதம் செய்வார்கள். விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு மருந்து கிடைக்காது. அதுபோல விதண்டாவாதம் செய்கிற மக்களை நாம் விழிப்படைய செய்ய முடியாது. அவங்க வேணுமென்றே அத்தகைய கருத்திலேயே இருப்பார்கள். ஆகையினால்தான் இறைவன் கூறுகிறான், திருக்குறானில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வரவில்லை, இது உண்மை சம்பவங்கள் என்று கூறுகிறான். சுமார் 3700 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு சமூகம் விண்ணுலகிலிருந்து கற்களை மழையாக இறைவன் இறக்கி அத்தகைய சமுதாயத்தை அழித்திருக்கிறான். அதேபோன்று மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி சில சமூகத்தை அழித்திருக்கிறான். அதேபோன்று சில நபர்களுக்கு மழையின் மூலமாக சேதத்தை ஏற்படுத்தி புயல் மூலமாக சேதத்தை ஏற்படுத்தியும் இறைவன் சில சமூகத்தை அழித்திருக்கிறான். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லூத் என்கிற ஒரு நபி வாழ்ந்திருந்தார்கள். லூத் என்கிற ஒரு நபி வாழ்கிற அந்த சமயத்தில் இறைவனுடைய விஷயத்தை சமூக மக்களுக்கு எடுத்து கூறுகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் ஓர் இறைவனை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டும், ஏனோ தானமோ என்று உங்கள் வாழ்வாதாரத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிசையக்கூடாது, கடைபிடித்து வாழக்கூடாது. ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மை இருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை நேரான வழியில் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், ஒழுக்க சீர்கேடுகளை விதைக்கக்கூடிய செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய சமுதாய மக்களுக்கு போதனை செய்தார்கள். அவர்களுடைய சமுதாய மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் ஒன்று இருந்தது. அது என்னவென்று சொன்னால் ஹோமோசெக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் அவர்களுடைய ஆசைகளை சரி செய்து கொள்வதற்குண்டான ஒரு சூழல் அந்த காலகட்டத்திலே இருந்து வந்தன. இதை வன்மையாக அவர்கள் கண்டித்தார்கள். இது மனித வாழ்க்கைக்கு உகந்ததல்ல, இது மனித வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய செயல் அல்ல, இது ஒரு ஒழுக்கக்கேடான செயல். இந்த செயலை நீங்கள் செய்வதன் மூலமாக இறைவனுடைய அதிருப்தியை நீங்கள் பெறுவீர்கள், இறைவனுடைய கோப பார்வைக்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்கிற சிந்தனையை நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கேட்டார்களா? கேட்கவில்லை. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆசைகளை எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பேச்சுக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் அவர்கள் எதிர்வினையாற்றினார்கள். அவர்கள் தகாத செயல்பாடுகளில் ஈடுபட்டதின் காரணமாக இறைவன் அவர்களுக்கு
கற்கள் போன்று இருக்கக்கூடிய மலைகளை இறக்கி அவர்களை அழித்ததாக வரலாறுகள் கூறப்படுகிறது. ஆகையினால் தகாத செயல்களில் யார் ஈடுபடுகிறார்களோ, கெட்ட சேர்க்கையிலே கெட்ட பழக்க வழக்கங்களில் யார் ஈடுபடுகிறார்களோ, அவர்களுடைய முடிவு மிகவும் சிரமமானதாக இருக்கும். ஆகையினால் இறைவனுக்கு பயந்து ஒழுக்க சீர்கேடுகளை விட்டும் நகர்ந்து நம் வாழ்க்கையை சீரான வாழ்க்கையாக அமைத்து கொள்கிற பொழுது இறைவனுடைய உதவியும் நமது வாழ்க்கைக்கு கிடைக்கும். ஆகையினால் இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் நல்லதொரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நமது பிள்ளைகளுக்கும் நமது சந்ததிகளுக்கும் அனைவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து வாழ்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.